அந்த குண்டலினிக்கு காரணமா, அந்த குண்டலினி எழுப்புறதுக்கு காரணமா அவன் தான் இருக்கிறான். ஆதியுமாய் அரணாய், இந்த உடம்புக்குள்ள உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களுக்கும் அவன் தான் காரணமா இருக்கிறான். எந்த இடத்துல இருந்து வேதியியல் மாற்றம் நடக்கணுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் போய் அவனுடைய செயல்பாடுகளை செய்கிறான். விரிந்து ஆழ்ந்திருந்தான். குருவே சரணம். அருள் நிறை திருமந்திரம் பாடல் 15. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான். அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இங்கேயும் மீண்டும் ஒரு முறை எம் பகவான் தனஞ்சயனுடைய பெயரை உச்சரிக்க சித்தமாயிருக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். திருமூலர் பகவான் மீண்டும் தனஞ்சயனுடைய வல்லமையை சொல்கிறார். ஆதியுமாய், அவன் தான் இப்ப ஆதியிலிருந்தே இருக்கான். அரணாய், குண்டலினிக்கு பேர் அரண், பாம்பு. பாம்பு குண்டலினியாவும் அவனே ஒரு இடத்துல உருவகம் எடுக்கிறானப்பா. அந்த குண்டலினிக்கு காரணமா, அந்த குண்டலினியை எழுப்புறதுக்கு காரணமா அவன் தான் இருக்கிறான். ஆதியுமாய் அரணாய் ரெண்டுமே அவன்தான். உடலுள் நின்ற வேதியுமாய், இந்த உடம்புக்குள்ள உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களுக்கும் அவன் தான் காரணமா இருக்கிறான். எப்பேற்பட்ட வல்லமை கொண்டவன். முதன் முதலில் உள்ளே நுழைகிறான் ஆதியுமாய். குண்டலினி என்று சொல்லக்கூடிய இறைவனை சென்று அடையக்கூடிய ஒரு பாதைக்கு காரணமாகவும் தூண்டு சக்தியாகவும் இருக்கிறான். உடலின் உள்ளே நடக்கக்கூடிய அனைத்து வேதியியல் மாற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக அவனே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் சகல சக்கராசிலையுமே விரிந்தார்ந்திருந்தான். எந்த இடத்திலிருந்து வேதியியல் மாற்றம் நடக்கணுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் போய் அவனுடைய செயல்பாடுகளை செய்கிறான். விரிந்து ஆழ்ந்திருந்தான். மூலாதாரத்திலிருந்து செய்யணுமா, சுவாதிஷ்டானத்திலிருந்து செய்யணுமா, மணிபூரகத்திலிருந்து செய்யணுமா, எங்கே இருந்து வேண்டுமானாலும் அவன் தேவைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பான், விரிந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறது. அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மை, இந்த அருட்பெரும் ஜோதியாகவும் இருக்கிறான். அந்த ஜோதி சுருங்காம இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறான். இங்க சுருங்காம அப்படின்னா அதனுடைய பிரகாசம் குறையாமல். அப்படின்னா உங்களுக்கு மரணம் வரக்கூடாது, நீங்கள் பிறப்பை அறுக்க வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும் என்பதில் உங்களை விட தனஞ்சயனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. இந்த ஜோதி சுருங்காத வரையில், இந்த ஜோதி தன்னுடைய பிரகாசத்தை இழக்காத வரையில் நமக்கு மரணம் என்பது வராது. அப்படி அது சுருங்காம இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணமா இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு 120 வருடமோ 80 வருடமோ 100 வருடமோ ஆயுள் இருக்குமே, ஆனால் ஆயுள் இருக்கும் வரையிலும் அந்த ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கும். அந்த ஜோதி பிரகாசித்து கொண்டு இருக்குமே, ஆனால் அதற்கு காரணமும் அவனாகவே இருப்பான். நீதியுமாய் நித்தமாகி நின்றானே, அவன் ரொம்ப நீதிமான். யாருக்கு பாரபட்சம் பார்க்காம அவன் கடமையை கரெக்டாக செய்வான். நாம தான் அவனுடைய கடமையை செய்ய விடாமல் தடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். உணவுகளின் மூலமாக, பழக்கங்களின் மூலமாக. இன்னைக்கெல்லாம் மேலை நாட்டு நாகரிகம் என்ற பெயரில் தனஞ்சயனை நசிப்பிக்கக்கூடிய அனைத்து பாவச்செயல்களையும் நாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த சமுதாயம் ஆரோக்கிய சீர்கேடு உடலால் மனதால் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறது தான் இங்கே உண்மை. ஆதியாகவும் குண்டலினி சக்தியை தூண்டுபவனாகவும் உடலில் உள்ள அனைத்து வேதியியல் மாற்றங்களுக்கு காரணமாகவும் அதை எங்கெங்கிருந்து செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து விரிந்து செய்பவனாகவும் ஜோதியாகவும் ஜோதியினுடைய பிரகாசத்திற்கு காரணமானவனாகவும் ஒருவன் இருக்கிறான். நீதிநிலை தவறாமல் அவன்தான் தனஞ்சயன். தனஞ்சயனே போற்றி. குருவே சரணம்.